வணக்கம் அமேஷ் சந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வணக்கம் வரலாற்றில் என்று பிப்ரவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி மெர்கூரி விண்கல திட்டம் ஜோன் கிளவுன் பூமியை மூன்று முறை சுற்றி பூமியை சுற்றிய முதலாவது அமெரிக்கர் என்ற புகழை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி அருணாச்சல பிரதேசம் அசாமில் இருந்து பிரிந்து தனி மாநிலமாகியது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி தென்னிந்திய திரைப்பட பாடகரும் நடிகருமான மலேசிய வாசுதேவன் அவர்கள் மறைந்தார் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி இருபதாம் தேதி உலக சமூக நீதி தினமாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் ஏழை மற்றும் பணக்காரர்களுக்கு இடையே இடைவெளி அதிகமாகி கொண்டே வருகிறது வளர்ந்து வரும் நாடுகளில் கண்ணியமான வேலைகளை அனைவருக்கும் வழங்கி மனித வளத்தை மேம்படுத்த வேண்டும் ஏழைகள் மற்றும் முழுக்கப்பட்டோரின் நியாயங்களை கேட்டு அவர்களுக்கு சமூக நீதி கிடைத்திட வேண்டும் என்கிற நோக்கில் இத்தினம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து உலக சமூக நீதி தினம் கொண்டாடப்படுகின்றது தமிழ் அறிஞர் புலவர் தமிழ் பேராசிரியரான க நமச்சிவாயம் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி வேலூரில் பிறந்தார் இவர் சிறு வயதிலேயே நல்வழி நன்னேரி நீதிநேரி விளக்கம் விவேக சிந்தாமணி ஆகிய நூல்களில் கற்றுத் தேர்ந்தார் பிறகு வகுப்பில் முழு நேரமும் பாடம் நடத்த மாட்டார் உலக விவரங்களை அலசுவதற்காக கடைசி பத்து பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்குவது இவரது வழக்கம் மாணவர்கள் கேள்வி கேட்க இவர் பதில் கூறுவார் அந்த நாட்களில் விட்வான் பட்டங்கள் சம்ஸ்கிருத அறிஞர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன அதனால் தமிழ் இலக்கண இலக்கியங்கள் கட்டவர்களுக்கு விட்வான் பட்டம் அளிக்க வேண்டும் என்ற அரசுக்கு பரிந்துரை செய்தார் இவரது கருத்தை அரசு ஏற்று அதை செயல்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மாணவர்கள் ஆங்கில அறிஞர்கள் எழுதிய பாடல் நூல்களையே படிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அக்குறையை போக்க இவரே தமிழ் பாடல் நூல்களை எழுதினார் பிருத்திவிராஜன் சி கி சகன் தேசிங்கராஜன் ஜனகன் ஆகிய நாடகங்களை எழுதியுள்ளார் நாடக மஞ்சரி என்ற பெயரில் பத்து நாடகங்களையும் எழுதினார் இவர் ஆத்திச்சூடி வாக்குண்டாம் நல்வழி முதலான நீதி நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார் எளிய நடையில் உரைநடை நூல்களை எழுதிய கார் நமச்சிவாயம் அவர்கள் தனது அறுபதாவது வயதில் மறைந்தார் நன்றி நாளை சந்திப்போம்